ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மறுமுகல் கிச்சன் இன்றைக்கு வந்து டூ டேஸ் பிளாக் சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுக்கு ரீசன் இந்த திவானில் சைடில் வந்துட்டு மேலே ஒட்டியிருந்த ப்ளைவுட் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்க்ராச் ஆகி வந்துருச்சு இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் தான் ஏன்னா நாங்கள் புதுசாக இப்போ அந்த ரெக்லைனர் சோஃபா வாங்கி போட்டிருக்கோம் இல்லையா அந்த ரைட் சைட் கார்னரில் எப்போவுமே ஜீவன் தான் உட்காருவோம் உட்காந்துட்டு அந்த ரெக்லைனர் வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சு உட்காந்து அதை போயிட்டு இடித்து பிச்சு வச்சுருக்கான் திவானோட கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இது ரொம்ப டேஞ்சர் இந்த கார்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நிறைய தடவை எனக்கே முட்டிலெலாம் அடிச்சிருக்கு சரி இது வந்து வாங்கி போட்டலான்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தது சண்டே ரிசீவ் பண்ணேன் இதில் ஒரு பேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ்டீன் டுவெல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற ஃபர்னிச்சருக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் உள்ளே வந்து ஒரு லேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது ஜஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வந்து அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் அப்போ தான் வந்து அது குழந்தைங்க பிடிச்சி இழுத்தா கூட வராது நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்ட் பிடிச்சிட்டு அப்படி விட சொல்லி போட்டிருந்தது நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த ப்ரௌன் கலர் எடுத்தேன் அதுதான் கொஞ்சம் திவானுக்கு மேட்ச் ஆகும் இதிலே சாண்டில் ஒயிட் அந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரி காட்டு அப்புறம் திவான் இல்லை டீ டேபிள்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது சோஃபாலெல்லாம் இடிச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷையவே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போய்ட்டுருந்துச்சு பை த்ரீ ப்ராஸ் அட் எயிட் நைன்ட்டி நைன் அப்படின்ற ஆஃபரில் வந்து நான் மூணு ப்ரா வாங்கியிருக்கேன் இது வந்து ப்ராண்ட் சூஷி ப்ராண்ட்னு நினைக்கிறேன் இதோடய எம்ஆர்பி பார்த்திங்கன்னா டேக்லேயே செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்ன்னு இருக்குது ஸோ இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே இருக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ண மூணு கலர்ஸையும் காட்டுறேன் ஒன்று வந்து பிளாக் எடுத்திருக்கேன் இஃப் சப்போஸ் சம்மருக்கு வந்து பிளாக் சூட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு கலர் எடுக்கலாம் எப்போவுமே இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நான் செலக்ட் பண்ணுறதே நான் பேடட் நான் ஒயர்டு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் செலக்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து நான் அது எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலையே காட்டியிருக்கேன் ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர் பிரிண்டட் டிசைன் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் க்ளாத்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் கீழே அந்த ஸ்ட்ராப் வந்து அதுவும் உங்களுக்கு வந்து அழுந்தாது ஒரு மாதிரி சாஃப்டாக தான் கொடுத்துருப்பாங்க நல்ல குவாலிட்டியாக தான் எப்போவுமே ரிசீவ் பண்ணுவேன் நீங்கள் வந்து சுடிதார் டிஷர்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ராஸ் அகட் பண்ணும்போதே அதில் எதுவும் லைன்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம போடும்போது அது ஆப்வியஸாக தெரியும் ஸோ இப்போது ஷையவே வெப்சைட்டில் வந்து இந்த ப்ராஸை எப்படி இந்த ஆஃபரில் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷையவே வெப்சைட் லிங்க் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான ப்ரா டிசைன்ஸ் இருக்கும் இந்த ஆஃபரில் நீங்கள் பிக் பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் அப்படின்ற செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் செக்ஷனில் பை த்ரீ அட்டு எயிட் நைன்ட்டி நைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்கும் ஸோ அதை டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராலாம் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆஃபர் கீழே வருதோ அது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம எடுக்கலாம் இப்போ முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரா சைஸ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் ப்ரா சைஸ் கேல்குலேஷன் எப்படி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம டெய்லி வியர் கேஷுவல் வியர் பேடடா நான் பேடடா ஒயர்டாக நான் ஒயர்டாக இந்த மாதிரிலாம் நம்ம செலக்ட் பண்ணோம் ஒயர்டு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்துகிற மாதிரி இருக்கும் நமக்கு ஸ்கின்னில் அது வெயில் காலத்துக்கு வந்து மோஸ்ட்லி நான் ஒயர்டுனா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபில்டர் போட்டு எடுப்பேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஸ் காட்டுது எல்லாமே எம்ஆர்பி வந்து செவன் நைன்ட்டி நைன் எயிட் நைன்ட்டி நைன் அப்படி இருக்கும் இதில் நீங்கள் வந்து உங்கள் சைஸுக்கு தகுந்த ப்ராவை வந்து பிக் பண்ணி கார்டில் ஆட் பண்ணும்போது ஆப்வியஸாக ஐ மீன் அதுவாகவே அந்த ஆஃபருக்கு வந்து போயிடும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த கூப்பன் கோடும் போட தேவையில்லை ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிறதே எயிட் நைன்ட்டி நைன் கீழே வர ஆஃபரில் இருக்கிற ப்ராஸ் தான் பிக் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் மூணு ப்ராஸ் ஆட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஃபர் அப்ளை ஆகிடுது எனக்கு ஜஸ்ட் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் தான் வந்துச்சு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து பை டூ கெட் த்ரீ ஃப்ரீ ஆஃபர் இருக்கிற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த டைம் வந்து என்னோட கூப்பன் கோடு ஒன்று கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்கிற ப்ரா எடுத்திங்கன்னா கூப்பன் கோடு வந்து அப்ளை ஆகாது எப்போவுமே வெப்சைட்டில் ஏதோ ஒரு ஆஃபர் தான் நம்ம வந்து அவைல் பண்ணி எடுக்க முடியும் ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் த்ரீ ப்ராஸ் அட் எயிட் நைன்ட்டி நைன் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ண தேவையில்லை என்னோடய கூப்பன் கோடு எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ ப்ரா சைஸ் கேல்குலேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து டேப் வச்சு உங்களோட பஸ்ட்டு சைஸ் அண்ட் பட் சைஸ் இது ரெண்டையும் மெஷர் பண்ணிவிட்டு சென்டிமீட்டரில் வந்து சாரி பஸ்ட்டு சைஸ் அண்ட் பேண்ட் சைஸ் இது ரெண்டையும் என்ட்ரு பண்ண உடனே உங்களோட ப்ராவோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துரும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய கூப்பன் கோட் கொடுத்துருப்பேன் அது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இல்லாமல் வேறு எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ஷையவே வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களோட கார்ட் வேல்யூ வந்து தௌசண்ட் ருபீஸ் அண்ட் எபோ இருக்குன்னா என்னோடய கூப்பன் கோடு வந்து இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் எம்கே டென் அப்படின்ற கூப்பன் கோடை வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூப்பன் கோடு வந்து அப்ளை ஆகிடும் இப்போ வந்து வேறு அந்த ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது வேறு கூப்பன் கோடு எதையும் நீங்கள் போட்டிருக்கக்கூடாது என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கூப்பன் கோடு வந்து ஒர்க் ஆகும் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கூப்பன் கோடு ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலைன்னு கமெண்ட் பண்ணனால இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செய்யவே வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் என்னோடய கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஷையவே வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டில் நம்ம எப்படி வேணால் பே பண்ணலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் கூகுள் பே இல்லை உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் விருப்பம் இல்லை அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு இதில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கலாம் ரிட்டன் கொடுக்கலாம் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அப்படின்னா மண்டே மார்னிங் ரொட்டீன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஒர்க்கிங் டே ரொட்டீன் மாதிரி நான் ஷூட் பண்ணியிருக்கேன் முக்கியமாக நீங்கள் கேட்குறது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியான ரெசிபிஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் மாதிரி காட்டியிருந்தேன் அதுவும் இன் பர்டிகுலர் பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் ரெடிமிக்ஸ் வந்து நாமளே வீட்டில் தயாரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது என்னென்னா நம்ம ஹோம் இருந்தாலும் சரி ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதுவும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில் எழுந்து அவங்களுக்கு லன்ச் பாக்ஸு பேக் பண்ணி கொடுக்கணும் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு நான் புளியாகிற பேஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பருப்பு பொடியெல்லாம் காட்டியிருந்தேன் மேபி அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதுக்கு வந்து மண்டே மார்னிங் வந்துட்டு முறுபுறும் தோசை தேங்காய் துவையல் இதுதான் செஞ்சுருந்தேன் ஏன்னா சண்டே விளாகில் நீங்கள் பார்த்துருந்தீங்க போன வாரம் பார்த்திங்கன்னா மாவு ஆட்டி வச்சுருந்தேன் இட்லி ஆட்டல தோசைக்கு தான் ஆட்டியிருந்தேன் கரெக்டாக சூப்பராக முறுமுறுன்னு வந்துருந்துச்சு இந்த பொடி வந்து பூண்டு மிளகாய் இட்லி பொடி இதை என் மாமியார் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தது கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது அதுதான் ஜீவனுக்கு வச்சு கொடுக்குறேன் ஜீவனுக்கு ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு வந்துடும் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அவனுக்கு ஊத்தாப்பம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு கொத்தமல்லி சாதம் தான் பிளானு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ்லேயே லன்ச் ஃபுல் மீல்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இந்த லஞ்சு பார்த்திங்கன்னா எனக்கும் ஜீவனுக்கும் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஜீவன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ரைஸ் சாப்பிட்டுப்பான் நாட்டு கொத்தமல்லி தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் சாதத்தில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் லெமன் ரைஸ் புளியோதரை சாதம் இந்த மாதிரி கொத்துமல்லி சாதம் எல்லாத்துக்குமே சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை சாதமாக மாற்றணும் சால்ட்டு வந்து ஃபஸ்ட்டே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் மறுபடியும் இது வந்து நீங்கள் ஹீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு மாதிரி கொலைஞ்ச மாதிரி ஆகிடும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது கட்டி ஆகிடும் எப்போவுமே லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் எடுத்து சாப்பிட்றதுக்கு உது உதுதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் செம சூப்பராக இருந்தது கொத்தமல்லி சாதம் மண்டே ஸோ இந்த கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு தாளிச்சிருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் பொறு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை வதக்கிக்கிறேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி கூடையே பச்சை மிளகா சேர்த்து அரைப்பாங்க நான் அந்த மாதிரி செய்யலை நான் வந்து காரத்துக்கு மூணு வர மிளகா கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன் நிலக்கடலை கூட நீங்கள் சேர்க்கலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது வயிறு புண்ணாகும் அதுவும் வெயில் காலத்தில் வந்து பச்சை மிளகா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் அதுக்காக வந்து நான் இப்போ பச்சை மிளகாய் அவ்வளோவா எதுலேயுமே சேர்க்குறது இல்லை எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்திங்கன்னா ரெச்சினி தான் மோஸ்ட்லி சேர்த்துருப்பேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி தழை கூட நான் மறைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் சம்மருக்கு வந்து எனக்கெல்லாம் அது சேராது ஏன்னா ஒரு சில ஷார்ட்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க பச்சை மிளகாய் சேர்த்து அரைங்க பூண்டை சேர்த்து அரைங்கன்னு அது ரொம்ப காரமாக இருக்கும் வயிறு எரியும் வயிறு புண்ணாகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் டைம்லேயும் பாதிப்பு உண்டாகும் எந்தளவுக்கு நம்ம வயிறுவில் வந்து இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி புண்ணெல்லாம் இருக்கோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம்லாம் ரொம்ப வழியை உண்டாகும் ஸோ இந்த சஜஷன்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து ஏ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் கொத்தமல்லி வந்து அது நாட்டு தலை பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி வயிறு புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஆறிடும் அதே மாதிரி தான் புதினாக்கும் அது சேம் பெனிஃபிட்ஸ் தான் புதினாவும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் ஏதாவது பூச்சியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட கிளியர் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் புதினா சாதமும் செய்யலாம் இல்லை கொத்துமல்லியும் புதினாவும் அரைச்சி ஒன்றா இதே மாதிரி சாதம் செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புதினா சாதமும் சேம் இதே ஸ்டைல் ரெசிபி தான் வரும் அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் காற்று லிங்க் எப்போல நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆறுன சாத்தில் போட்டு கல கலந்து விடுறோம் இந்த சாத்தை எடுத்து நம்ம கடையில் சூடான கடையில் போட்டு கலக்கக்கூடாது அப்படி கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு கட்டி மாதிரி ஆகும் எப்படி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறோமோ அதே மாதிரி மத்தியானம் இருக்கும் இந்த சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்ல கமகமானு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த சம்மரில் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு மிச்சம் ஃபுல்லாக பால் தான் சேர்த்து கலந்துருக்கேன் ஏன்னா புளிச்சிரும் அப்படின்றனால நல்ல கடுகு உளுந்து பருப்பு ரெட் சில்லி தாளித்து கொட்டுறேன் இதுவும் மத்தியானம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெறும் தை சாதமாக கொடுக்குறத விட தாளித்து கொடுக்கலாம் தை சாதத்தில் வந்து நம்ம மாதுளை ஆட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை கேரட் துருவி போட்டு கொடுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் அப்புறம் சம்மர்னால இப்போ நான் டீயெல்லாம் கொண்டு போகிறது இல்லை ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் மோர் அடித்து எடுத்துகிட்டு போகிறேன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து மூலாம்பழம் ஜூஸு மூலாம்பழமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இந்த காஃபி மக்கில் பேக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து புளிக்காது ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஜூஸ் புளிக்காது இது த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் தான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் நாலஞ்சு பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பீரியட்ஸ் டைமில் செய்ய வேண்டிய ஈஸியாக ரெசிபிஸ் கொடுத்துட்டீங்க பட் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பெட்ரிடனாகவே இருக்கும் எந்திரிச்சு சமைக்கக்கூட முடியல ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட கிச்சனில் நிற்க முடியலன்னு எழுதியிருந்தாங்க எனக்கு படிக்கவே கஷ்டமாக இருந்தது அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அதுதான் இந்த வீடியோலையும் நான் ஆன்சராக கொடுக்குறேன் ஆக்சுவலாக இந்த வலிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வலிக்கும் நமக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்து வேணும் அந்த வலி கண்டிப்பாக இருக்கும் அந்த வலியை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் அப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா சாப்பிடணும் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது டின்னரை ஸ்கிப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பியர்ஸ் டைம்லாம் பெயின் இருக்கும் ஸோ ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் இது எல்லாமே வந்து கரெக்டாக சாப்பிடுங்க ரொம்ப அதிகப்படியான பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து குடிச்சிங்கன்னா அது ஓரளவுக்கு பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணது தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வயிற்றில் புண்ணு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த சம்மர் டைமில் கொஞ்சம் காரமான மசாலா பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணும் சாப்பிட்றது இன்னொரு நல்ல டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸ் ஜூஸ் வந்து அந்த மந்தில் ஒன் ஆர் ட்வைஸ் பிஃபோர் பீரியட்ஸ் எடுத்துக்கோங்க பிளாக் கிரேப்ஸ் ஸ்க்க்க்கு வந்து வயிற்றில் ஏதாவது புண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆற வைக்கிற கெப்பாசிட்டி இருக்குது இல்லை பிளாக் கிரேப்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பீரியட்ஸ் டைமில் அந்த பெயின் வந்து வரதில்லை இது நான் ஒரு காலேஜ் படிக்கும்போது மங்கையர் மலர் புக்கில் வந்து இது டிப்ஸாக படிச்சுட்டு நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆனது தான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க முக்கியமாக ஒர்க்கிங் உமன்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்றனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் காலேஜில் வந்து இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கிறனால நான் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்ப வேண்டியதாக இருக்குது அதனால் அதுக்கப்புறமா நான் ரெடியாகிறதெல்லாம் ஷூட் பண்ண முடியல இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் புளியோரை பேஸ்ட் அதுக்கப்புறமா பருப்பு பொடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஒரு சிலர் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ